நில எங்கம்மா அதோ நில பாரு நில பாரு ஆ ஆ இப்படித்தானே நாம அம்மா இடுப்புல உட்காந்து ஒரு ஆச்சரியத்தோட நிலாவை பார்த்து சாப்பாடு சாப்பிட்டுருக்கோம். இப்போ வளர்ந்துட்டோம், நிலா சாதாரணமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. குட்டி பசங்க மழை பெஞ்சு அதுல தலை தெறிக்க ஓடி மற்ற பசங்களோட அப்படி ஒரு ஆட்டம் போடுவாங்க. நாமெல்லாம் வளர்ந்துட்டோம் இல்லையா, அதனால டீசெண்டா ஒரு உரமா கொடையை பிடிச்சிட்டு அந்த பிரச்சனை பத்தி யோசிச்சுட்டு இருப்போம். பிரச்சனைனா ஒன்னா ரெண்டா, எப்பா கார் வாங்கணும், பைக் வாங்கணும், சாப்பாடு வாங்கணும், ப்ரமோஷன் வாங்கணும். நாம வாங்கி அனுபவிக்க விரும்புற இயந்திரங்கள் மாதிரியே நம்ம வாழ்க்கையும் மாறிடுச்சு. சுவிட்ச் தட்டினா ஃபேன் ஓடும், காசு கொடுத்தா நம்ம வேலை ஓடும். இதுக்கெல்லாம் இடையில நிலா, காக்கா, கடல், நிலம், மழை, வெயில், இதுக்கெல்லாம் நேரம் இருக்காங்க. ஒரு காலத்துல இந்த இயற்கை வளங்களை சுத்தி தான் நம்ம வாழ்க்கை இருந்தது. இன்னைக்கு அதை நின்று ரசிக்க கூட நமக்கு நேரம் இல்லாம போச்சு. நாம இயற்கைய மறந்துட்டா நம்ம பசங்களுக்கு இயற்கையை பத்தி யார் சொல்லுவாங்க? அவங்களுக்கு இயற்கையை பத்தி தெரியவே தெரியாது. அப்படின்னா அவங்க உலகம் எப்படி இருக்கும்? ஏன்னாப்பா அறிவியல் விஞ்ஞான தொழில்நுட்பம்லாம் எவ்வளோ வளர்ந்துருக்கு. இன்னைக்கு எல்லார் கையிலையும் போன் இருக்கு, பிளேன்ல போறோம், கம்ப்யூட்டர் இல்லாம வாழ்க்கையே இல்லைங்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கோம். இதெல்லாம் விட்டுட்டு காக்காவை பாரு, புள்ள பாரு, என்னது இது அப்படின்னு தோணலாம். ஆனா அறிவியல் விஞ்ஞானம் இதெல்லாம் வளர ஆரம்பிச்சதுக்கு காரணமே இயற்கையை பத்தி புரிஞ்சுக்க தானே. நமக்கு தெரிஞ்ச பிரபஞ்சத்தை தாண்டி எத்தனையோ பிரபஞ்சங்கள் இருக்கிறதா விஞ்ஞானம் சொல்லுது. இவ்வளோ அறிவியல் வளர்ச்சிகள் இருந்தும் நம்மளால உயிர் எங்கேந்து வருது அப்படின்னு சொல்ல முடியுதா? அன்பு, கருணை, காதல், சிந்தனை, இந்த மாதிரி இயற்கையாவே நமக்கு தோன்றுற விஷயங்கள் ஏன் வருது அப்படின்னு கண்டுபிடிக்க முடிஞ்சதா? இயற்கைனா என்ன அப்படிங்கிற கேள்விக்கு எந்த விஷயங்களோட சாரத்தை நம்மளால மாத்த முடியாதோ அதெல்லாம் இயற்கையானவை அப்படின்னு ரால்ஃப் வால்டோ எமர்சன்ங்கிற 18th நூற்றாண்டுகள்ல வாழ்ந்த அமெரிக்க சிந்தனையாளர் சொல்லியிருக்காரு. எமர்சனுக்கு ஹென்ரி டேவிட் தாரோ அப்படின்னு ஒரு நண்பர் இருந்தார். இவரும் ஒரு அமெரிக்க சிந்தனையாளர். இவரும் இயற்கையோட சேர்ந்து வாழற வாழ்க்கைய வலியுறுத்தினது மட்டும் இல்லாம அந்த சிந்தனையை இன்னும் ஒரு படி மேல எடுத்துட்டு போயிட்டார். வால்டன் அப்படிங்கிற ஒரு குளத்தோரத்துல அவர் ஒரு மரக்குடியில கட்டி அங்க தனியா 2 வருஷம் விறகு வெட்டி வாழ்ந்தாரு. இதுக்காக இயற்கையை நேசிக்கணும்னா நம்ம எல்லாரும் எங்கே ஒரு மரத்தடியில வாழணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. அப்பப்போ மரத்தடியில உட்காரவாது ஆரம்பிக்கலாங்கிறேன். அமெரிக்காவுக்கு வந்து சேர்ந்த ஐரோப்பியர்களை குடியேற்ற 1854 அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதி பிராங்க்லின் பியர்ஸ், இப்ப நம்ம சியாட்டல்னு சொல்ற பகுதி இருக்குல்ல, அதை விலைக்கு வாங்க விருப்பத்தை தெரிவிச்சாரு. அவருக்கு அங்க ஏற்கனவே தங்கியிருந்த பூர்வக்குடி சிவப்பிஞ்சியர்களோட சுக்குவாமிஷ் இனக்குழுவோட தலைவர் சீஃப் சியாட்டில் ஒரு பதில் சொன்னாரு. இன்னைக்கும் இயற்கையை பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறவங்களுக்கு இந்த பதில் ரொம்ப உதவும். இப்படி என்ன பதில்? ஐயா, ஆகாயத்தை எப்படி விற்கவோ வாங்கவோ முடியாதோ அதே மாதிரி நிலத்தையும் விற்கவோ வாங்கவோ முடியாது. நிலத்தை விற்கிறது வாங்குறது அப்படிங்கிற எண்ணமே எங்களுக்கு வினோதமா இருக்கு. காத்தோட தூய்மையும் தண்ணீரோட தூய்மையும் நமக்கு சொந்தம் இல்லை. நமக்கு சொந்தம் இல்லாத ஒரு விஷயத்த நம்ம எப்படி விற்க முடியும்? கரடியும் மானும் கழுகும், மலை உச்சி, புல்வெளி, பனித்துளி, மனிதன், இது எல்லாமே ஒரே குடும்பம் தான். எங்களோட தாகத்தை தீக்கிற இந்த நதிகள், எங்களோட படகுகளை சுமக்கிற இந்த நதிகள், எங்க குழந்தைகளுக்கு உணவளிக்கும் நதிகள் எங்களோட சகோதரர்கள். நீங்க உங்க சகோதரர்களுக்கு காட்டுற பரிவை எங்க நதிகள் கிட்ட கட்டாயம் காட்டணும். எங்க நதிகள்லையும் ஓடைகள்லையும் ஓடிக்கிட்டு இருக்கிறது வெறும் தண்ணி இல்லை, எங்க மூதாதையர்களோட குருதியும் அதுல ஓடுது. இந்த மண்ணோட ஒரு பகுதி நாங்க, நீங்களும் தான். இந்த மண்ணு எங்களுக்கு விலை மதிப்பற்றது, உங்களுக்கும் தான். ஒரு விஷயம் எங்களுக்கு நிச்சயமா தெரியும், மண்ணு மனிதனுக்கு சொந்தம் இல்லை, மண்ணுக்கு தான் மனிதன் சொந்தம். இயற்கைக்கும் மனிதர்களுக்கும் இருக்கிற நெருக்கத்தை இவ்வளோ அழக சீஃப் சியாட்டில் சுட்டி காட்டியும் எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்களுக்கு இந்த நேரம் சொந்தம் இல்லையா? வெரி குட், நாங்க சொந்தமாக்கிக்கிறோம் அப்படின்னு அந்த இடத்துக்கு சியாட்டில் பேரை மட்டும் கொடுத்துட்டு ஐரோப்பியர்கள் அந்த நிலங்களை ஆக்கிரமிச்சுட்டாங்க. நம்ம என்னதான் செல்போனு, கம்ப்யூட்டர், ஏசி அப்படின்னு வாழ்ந்தாலும் இதெல்லாம் உருவாக்க நமக்கு அடிப்படையா தேவைப்படுற விஷயங்கள் இயற்கை வளங்கள் தான். கடந்த 200 ஆண்டுகள்ல நம்ம மனித இனம் உருவாக்கி இருக்கிற அபரிவிதமான தொழில்நுட்பங்கள் நம்ம இயற்கை வளங்களை பெரிய அளவுல பாதிச்சிருக்கு. நம்ம பேராசையும் அளவில்லாம ஏறிக்கிட்டே போகுது. இயற்கை வளங்கள் குறைய குறைய நம்ம இனத்தோட எதிர்காலமும் ஒரு கேள்விக்குறியா மாறிட்டு வருது. ஒன்னும் இல்லைன்னா நம்ம இனத்தை காப்பாத்துறதுக்காவது இயற்கைக்கு அதுக்கான மதிப்பையும் அக்கறையையும்
எப்படி தருதுன்னு நம்ம யோசிச்சே ஆகணும்ல.